வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பிளாக் டீனா எல்லாருக்குமே தெரியும். அந்த பிளாக் டீயோட பெனிஃபிட்ஸ் கூட எல்லாருக்குமே தெரியும். அண்ட் புதுசாக வந்து நாங்கள் என்ன ட்ரை பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டீயில் லெமன் பிழிஞ்சிருக்கும் அண்ட் மின்ட்டும் கொஞ்சம் சேர்த்துருக்கும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டீயில் லெமன் பிழியிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு நம்மளுக்கு நல்லா உபயோகமாக இருக்கும் அண்ட் பசியும் அதிகமாக எடுக்க தூண்டும். அண்ட் மெயின் விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர் இல்லாமல் குடிச்சிங்கன்னா பசி எடுக்கும், சுகரோடு குடிச்சிங்கன்னா பசி எடுக்காது. அண்ட் ஒன் மோர் திங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகர் மோஸ்ட்டாக வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், அதுதான் நல்லதும் சரி. அதுக்கு பதில் பனை வெல்லம், அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்காக லெமன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். லெமன்ஸ் தான் மெயின். அழகாக ஒரு ரெண்டு லெமனை எடுத்துகிட்டு அதை நாலு துண்டாக போட்டு வச்சுட்டேன். அண்ட் லெமனை பற்றி சொல்ல தேவையில்ல, லெமனில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். லெமனை யூஸ் பண்ணாத ஹெல்த் பெனிஃபிட்ஸே இல்லை. அண்ட் இப்போ தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கொதித்த உடனே தான் நம்ம வந்து டீ தூளை போடணும். அப்போ தான் கொஞ்சம் அதுவும் சேர்த்து நல்லா கொதிக்கும். இது வந்து என்னோட ஜிம்மேட் ஒருத்தர் இருக்கார், அவர் ரெகுலராக எப்போவுமே அந்த ஜிம்லேருந்து வெளியே வந்தோடனே குடிப்பார். சரி, நம்ம இதை வீட்டில் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு நானும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணலான்ட்டு தான் இந்த மாதிரி செட்டப்லாம் பண்ணி இறங்கிட்டேன். அண்ட் மெயினாக இது குடிக்கிற டைம் வந்து எப்பயுமே நீங்கள் நைட்டில் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு என்ன சொல்லுவேன். எப்பயுமே நைட்டில் தான் அதை குடிக்கணும். தண்ணி ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பபுள்ஸாக மேலே வந்துகிட்டே இருக்குது. சரி, நம்மளும் எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது, இன்னுமா கொதிக்குது அப்படின்னு நானும் பார்க்க, அதுவும் ஒரு ஒரு பபுள்ஸாக வந்துட்டுருக்க. ஒரு வழியாக பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா, எங்கேப்பா டீ தூளே அப்படின்ட்டு டீ தூளையும் எடுத்து வச்சுட்டேன் நான். ஒரு வழியாக பதத்துக்கு வந்துடுச்சு, பபுள்ஸ்லாம் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்களானா, உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் கிளியராக தெரியுது. இந்த மாதிரி தான் நமக்கு கொதிநிலை வரணும். இது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம டீ தூள் போட ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி கொதித்தவொடனே டீ தூள் போட்டிங்கன்னா அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டீ தூளும் கரெக்டாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும், தண்ணி வெறியும். சில இது அப்படியே நீங்கள் கொதிக்காத மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே திட்டு திட்டாக நிற்கும். அண்டு அது எப்படி கொதிக்கவே கொதிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆச்சு பாருங்கள். இந்த மாதிரி டைமில் தான் நம்ம போடணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கலர் திரும்புகிற வரையுமே கொஞ்சம் சிம்மில் வைங்க. எப்பயுமே சிம்மில் வைக்கிறது தான் நல்லது. ஓவராக வச்சாலும் ரொம்ப இதுவாகிடும், ஓவர் கசப்பு எடுக்கும். அண்ட் இதை சிம்மில் வச்சு ஒரு மீடியம் கொதி நிலையிலே வச்சுக்கோங்க. அண்ட் இதிலேயே வந்து நீங்கள் சக்கார் போட்டு குடிச்சிட்டிங்களேன்னா அது பிளாக் டீ. இதை வந்து நான் பிளாக் லெமன் டீயாக மாற்றலாம் தான் இவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்த கலர் வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதில் கொஞ்சம் லைட்டாக மின்ட்டை போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. அதனால் மின்ட்டை போடுறேன். மின்ட்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்மெல்லும் வரும் அண்ட் ஹெல்த்தியும் சரி. மின்ட்டில் மின்ட்டை எடுத்தாச்சு. மின்ட்டை வந்து ஒரு 4 or 5 leaves போட்டுக்கலாம். 4 or 5 leaves போதுமானது. எக்ஸ்ட்ராவும் போட்டாவும் நல்லா தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒரு வழியாக நம்மளோட பிளாக் லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப் எடுத்துகிட்டு அதை ஃபில்டர் பண்ண வேண்டியதுதான். அண்ட் இந்த மின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொதிக்கும் போதும் போடலாம், அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டும் போடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கொதிக்கும் போது எதனால் போட்டேன்னா, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால கொஞ்சம் வாசனையாக இருக்கட்டும் நான் ட்ரை பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் பிழியணும். லெமனை கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சுக்குங்க. ஓவராக பிழிஞ்சா கூட ரொம்ப கசப்பாகவும் தெரியும், வேறு மாதிரியான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சுக்குங்க, எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம தயார் பண்ண லெமன் பிளாக் டீ. இல்லை இல்லை, பிளாக் டீ லெமன் டீ இல்லை இல்லை இல்லை, இது எப்படி சொல்லணும், பிளாக் லெமன் டீ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சோண்டு சுகர் போட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் நான் சுகர் போட்டுக்கிறேன். அண்ட் சுகர் போடாமல் இருந்தால் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டீயில் வந்து நல்லா அது ஊறும், வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை டேஸ்ட் பண்ண வேண்டியது தான் இப்போது.